எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 1 கிலோ வெங்காயம், 100 கிராம் புளி வச்சு ஒரு அசத்தலான, 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகக்கூடியது ஒரு ஊறுகாய் ஒன்று தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டு ஊறுகாங்க, புளி வெங்காயம் ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நல்லா கருப்பான புளி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 சொம்பு அளவுக்கு ஊற்றிருக்கேன், அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதிக்கணும். நம்மளுக்கு இந்த தண்ணி கொதித்து சுண்டி வரணும், அதாவது நம்ம ஊற்றின அளவுலேருந்து ஒரு பாதி அளவு குறையிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, லைட்டாக அந்த இதை வந்து கரைச்சி விட்டுக்கலாம். ஸோ சூட்லேயே வந்து நம்மளுக்கு நல்ல புளியானது கரைய ஆரம்பிச்சிடும். பட் ஜஸ்ட் நான் வந்து அதை நல்லா பிசைஞ்சு விடுறேன், ஈக்குவலாக வரட்டும் அப்படின்றதுக்காக. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஊறுகாய் இருந்தால் போதும், நீங்கள் வேறு எந்த ஒரு தொட்டுக்க ஊறுகாயும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. நீங்கள் வெள்ளப்பூடு ஊறுகாய் மற்ற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப மெனக்கெடணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 கிலோ பலாரியை எடுத்து நம்ம உரிச்சிக்க போகிறோம். உரிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக பொடிசாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன க்யூப்ஸாக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டி க்யூப்ஸாக இருக்கணும். இதை எல்லா வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி உட்கார்ந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே ஈக்குவலான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இந்த வெங்காய ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸே அந்த பொடிசாக இருக்கிற ஈக்குவல் சைஸில் இருக்கிற அந்த வெங்காயத்தோட க்யூப்ஸ் தான். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம். நம்ம இதில் முழுக்க முழுக்க நல்லெண்ணெயை தான் பயன்படுத்துகிறோம், ஸோ நம்மளுக்கு கெட்டு போக சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சப்போஸ் சட்னி அரைக்க முடியாத நாட்களில் கூட இட்லி தோசை சப்பாத்தி பூரி அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு 150 ml அளவுக்கு நம்ம நல்ல நல்லெண்ணெயை வந்து பயன்படுத்திக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய், அதை நான் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான், 2 மெயின் இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதாங்க. இப்போது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் காணாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா ஓரளவுக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஊறுகாய் இருந்தால் போதுங்க, கண்டிப்பாக நீங்கள் பழைய சோறு டெய்லியுமே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஊறுகாய் இல்லாமல் அந்த பந்தி இருக்கவே இருக்காது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியான ஊறுகாய். இப்போது நம்ம நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி புளிக்கரைசலை நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக அந்த அடியில் தங்கி இருக்கிற கருப்பாக இருக்கிற அந்த புளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அப்போனா தான் நல்ல ஒரு கருப்பு கலர் கிடைக்கும். இந்த வெங்காய ஊறுகாய் கலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த மாதிரி கலரில் இருக்காமல் இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும், அதாவது நல்லா கருப்பாக இருக்குங்க. இந்த புளி தான் வந்து அதுக்கு காரணம். வேணுன்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. புளிப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப புளிப்பாகவும் இருந்துடக்கூடாது, அப்புறம் வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். ஸோ பார்த்து நிதானமாக செய்யுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும் பொழுது இவ்வளோ தூரம் செய்ய வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இது பாருங்கள், நான் கொஞ்சமாக அந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. அந்த சமயம் பார்த்து நம்ம கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளம் தாங்க நம்மளுக்கு எல்லா டேஸ்ட்டுமே இதில் எடுத்து கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஹைலைட்டடான விஷயமே இந்த வெள்ளம் தான். ஸோ கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுங்கள், ஆப்ஷனலாக விட்டுறாதீங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிளறிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருங்க. பாருங்கள் நம்ம என்ன கலரில் செஞ்சோம், பட் இப்போ என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள், நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி அப்டு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.